வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக இன்றைய 11வது சீசன்ல 5வது நாள்ல மிக மிக வலிமையோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாருமே பூமியில பிறந்ததான் வந்திருக்கோம். ஆனா ஒழுக்கத்திலும் பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் தன்னை சுட்டு 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 ஆச்சுங்களா, நம்மை வலிமைப்படுத்தி கொண்டு பட்டையை தீட்டப்பட்டு 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 நம்மை வலிமையாக்கி கொண்டே இருக்கும்போது நாம வந்து பாத்தீங்கன்னா மரணமற்ற நிலையை மிக எளிமையாக அடைய முடியும். நமக்கு வந்து இந்த கால சூழ்நிலைகள் பாதிக்காது, இந்த ஊழி காலங்கள் பாதிக்காது, இது போல ஒரு செட்டா இருப்போம். ஆனா இந்த தவமும் பிரம்மச்சரியத்திலும் இல்லாத மக்கள் என்ன ஆவாங்க தெரியுங்களா? விண்ணின்று மழை வரும்போது மண்பானை மாதிரி உருவகப்படுத்தி செய்யப்பட்டு வச்சிருக்கிற அந்த மண்பானை எப்படி கரைஞ்சு மீண்டும் மண்ணாவே மாறிடுற மாதிரி இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து உருவாகி வந்த உடல் உயிர் எல்லாமே பஞ்சபூதத்தோட கலந்து போயிரும். இந்த மாதிரி எண்ணிறந்த மக்கள் இறக்கின்றார்கள். வாழ்வை உணராது, தன் பர்பஸ் தெரியாமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி இருக்கணும். இந்த சேலஞ்சுக்குள்ள இவ்வளவு தூரம் மன உறுதியோடு எவ்வளவு பேர் எவ்வளவு பொருளாதார சிக்கல் இருக்குல்ல, எல்லாத்தையும் எல்லாமே எனக்கு தெரியாம இல்லை, எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கு. அதையும் தாண்டி நீங்க கலந்துருக்கீங்க அப்படின்னா எல்லாம் பெரும்பாலும் ஏற்கனவே பயிற்சிகளில் பணம் கட்டி சேர்ந்துருக்கீங்க, திரும்பவும் இதுல சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் பட்டை தீட்டி கொள்ள வேண்டும். மேலும் மேலும் இந்த பயணத்துல வலிமையாக்கி கொள்ளணுங்கிற அந்த உள்ளார்ந்த ஆர்வத்தை தான் நான் அதை பாக்குறேன் சரிங்களா. இதை நீங்க மேலும் மேலும் உங்களை நீங்க செதுக்கி செதுக்கி தவத்தில் ஆச்சுங்களா, தவத்துல உடம்பு பூராத்தையும் அப்படியே எரிச்சு இறைவனிடம் சமர்ப்பிக்கிற மாதிரி வரும். நம்ம கூட அடிக்கடி போட்டிருப்ப ராஜரிஷி படத்துல வர்ற அந்த பாடல், சங்கரா சிவ சங்கரான் பாடல் வரும் இல்லைங்க. உடல் முழுவதும் உணர்வால் எரித்து இறைவனிடம் சமர்ப்பிக்கிற அந்த அளவுக்கு ஒரு மண்பானையை வந்து நெருப்புல சுட்டு எடுத்தா எப்படி எத்தனை காலத்துக்கும் மண்பானை மண்பானையாகவே இருக்குமோ. எத்தனையோ அகழ்வாராய்ச்சியில எத்தனையோ பானைகளை தோண்டி எடுக்கிறாங்களே, அழியாம பானை பானையாவே இருக்குது ஆச்சுங்களா. அப்போ அந்த அளவுக்கு அந்த மண்பானையில வலிமை எப்படி ஏற்பட்டது, சுட்ட பானையா இருக்கிறாங்களா, அது மாதிரிதான் தவக்கணலில் சுட்ட மனிதர்களாக நம்ம மாறணும். அதுக்கு பிரம்மச்சரியம் தான் துணை நிற்கும் அப்படிங்கிறத மனதார நினைச்சுக்கோங்க. இந்த பயணத்துல இன்னைக்கு 5வது நாள்ல வந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த 5வது நாளே இல்லை, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்க மிக முக்கியமான நாள். உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நம்மை நாம் சுட்ட பானைகளாக மாற்றுவதற்காக திருமூலரின் அருளால் இந்த பாடல் உங்களுக்கு சொல்லப்பட்டாச்சு. நீங்க இதை ஆழ்ந்து உணர்ந்துக்கோங்க. வாழ்க வளமுடன். நம்ம என்னவோ 1000 வருடத்துக்கு வாழ போறோம், இன்னும் அடுத்த 2015 தேவையான சொத்தை இன்னைக்கு சம்பாதிச்சாகணும்னு ஓடுறோமே ஆச்சுங்களா, ஓடுறோமே எதுக்காக? அப்போ என்ன பண்ணணும், என்னதான்ப்பா தெரிய பண்றது, இப்படி வயசாகுதா, மரணம் தான் வரதா செய்யுது, என்னதான் பண்றது அப்படின்னா அதுக்கு தான் திருமூலர் சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவர் சொல்றாரு, ஞாலம் கடந்து, ஞாலம்னு என்ன, பிரபஞ்சங்களை எல்லாம் கடந்து அந்த இறைவன் ஞாலம் கடந்து அண்டம் ஊடு அறுத்தான். யோசிச்சு பாருங்க, ஞாலம் எல்லாம் கடந்து அதே இறைவன், அண்டம்னா நம்முடைய உடல் தலைன்னு வச்சுக்கலாம்ங்களா, ஞாலம்னா உலகம், பல உலகங்களை கடந்து நின்ற அதே இறைவன் நம்முடைய அண்டமாக இருக்கும் நம்முடைய தலையில் அண்டத்தில் ஆச்சுங்களா, அண்டத்தின் உள்ளாக ஊடு அறுத்தான் அடி ஆச்சுங்களா. எங்கெங்கும் இறைவனாக நிறைந்திருக்கும் அதே இறைவன் நம்முடைய உடலில் நாம் நினைத்து நாம் பார்க்க விரும்பி தவத்திலும் பிரம்மச்சரியத்தில் இருக்கும் போது அதே இறைவன் நமக்குள்ளாக ஆக்னையாகவும் துரியமாகவும் அனைத்து சக்கர இயக்கங்களாகவும் அவனுடைய அடியினை வைக்கின்றான் நமக்குள்ளாக ஆச்சுங்களா. ஞாலம் கடந்து அண்டம் ஊடு அறுத்தான் ஆச்சுங்களா, சாரி அண்டம் ஊடு அறுத்தான் அடி, இதைய நான் மேலும் கிடந்து விரும்புவன் நானே ஆச்சுங்களா. இவ்வளவு தூரம் நிலையற்ற உலகமாக இந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது இங்க நான் என்னத்தை விரும்புவேன் அப்படின்னா அந்த இறைவன் தான் விரும்புவேன். இறைவனே நினைச்சிட்டே இருப்பேன், இறைவன் சிந்தனையிலேயே இருப்பேன், அவனுடைய திருவிளையாடல்களை நமக்குள் நடக்கும் ஆனந்த கூத்தை, சிற்றம்பல கூத்தை, பேரம்பல கூத்தை, பொன்னம்பல கூத்தை எனக்குள்ளாக பார்த்து 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 விரும்பி கொண்டு இருப்பேன். ஏன்னா வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, நிரந்தரமானது இறைவன் மட்டும்தான். அப்ப நமக்குள் நிலைத்து நம்மை நாம் அவனிடம் சமர்ப்பித்து பார்த்து கொண்டே இருப்போம் ஆச்சுங்களா. ஏன்னா உயிர் நம்முடைய உடலில் இருக்கும். நாம் சொல்றோம் நமக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு பற்று வைக்கிறோம், 2 குழந்தை 4 குழந்தை 5 குழந்தை நம்முடைய குழந்தை என்னோடது அப்படி பற்று வைக்கிறோம். அப்படி இல்லை, வெளியில விட்ட குழந்தை உசுறு வந்தது வந்துருச்சு, ஆனா விடாத குழந்தைகள் எத்தனை நமக்குள்ள வச்சிருக்கோம், நமக்கு அடவுள் தான் நம்ம ஆச்சுங்களா. வி ஆர் டிவைன் ஃபோர்ஸ் புரிஞ்சுங்களா, ஆண்களே இறைவனின் வெளிப்பாடு தான். நாம மட்டும் இல்லை எல்லா உயிர்களும் அப்படிதான் இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், நமக்குள்ளாக இருக்கும் ஒரு விதை இருக்கு, அந்த விதையில் உயிர் இருக்கிறதுனால தானே அது முளைக்குது. அதே விதமான ஆலமரமாகவும் அரச மரமாகவும் இருக்கு. அப்ப எவ்வளோ பெரிய மரமும் அந்த சிறு விதையில் இருக்கல,
அப்ப அந்த விதையில் இல்லாத அந்த மரம் எப்படி வரும்? அதுக்குள்ளதான் இருக்கு. அது மாதிரிதான் நம்முடைய உயிர் அணுக்கள்ல, நம்முடைய விந்து சக்தியில இறைவன் அதிசயத்தை புதைத்து வைத்திருக்கிறான். அதை நாம நம்முடைய வாரிசாக நினைத்து நமக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆச்சுங்களா, அது அவ்வளவு, ஏன்னா அது இறைவன். அப்ப அந்த இறைவனை நமக்குள்ளாக நம்முடைய வாரிசுகள், நம்ம ஒரு உயிராடல் நம்ம குழந்தை நம்ம கொள்ளுவோமா? அறிவு இருக்கிறவன் பண்ணுவானா? உயிர் இருக்கிறதுனால தானே அது உயிரை கொடுக்குது. அப்ப அந்த உயிரை ஏன், எப்படி ஆணும் பெண்ணும் இணைஞ்சால்தான் அங்கே குழந்தையாகும். ஆண் அங்கே உயிரை கொடுக்கலன்னா அந்த பிண்டத்துக்கு எங்கிருந்து வருது உயிர்? உயிர் என்பது நம்ம கொடுக்கறது, அந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த உயிர் தான் இறைவன். அந்த இறைவனை தான் நம்ம காப்பாற்றணும். அப்போ ஏன் அந்த காலத்துல ஆண் குழந்தை வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆண் குழந்தைகள் உயிர் சிவம். அதான் நம்ம கோயிலுக்கு உயிர் சிவம் கோயில்னு பேர் வைக்கிறோம். உயிர் தான் சிவம். அந்த உயிரை இழந்தவன் இறைவனை இழந்தான். ஆணும் முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிக்கிட்டு போனது எல்லாம் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு. இப்படி நமக்குள்ள இருக்கும் உயிரை நம்ம காப்பாத்தினா நம்ம அவன் பாதையில போறோம். ரொம்ப சிம்பிள்.